காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று தாயாம் திருச்சபையானது ஒரு மிகப்பெரிய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. பெந்தகோஸ்தை என்ற திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெந்தகோஸ்தை திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய திரு அவையின் பிறந்த நாள். அடைந்து கிடந்த திரு அவையிலிருந்து முழு தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க தொடங்கிய திருத்தூதர்களின் அற்புதமான மாற்றத்தின் நாள். அன்பாந்தவளி, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே, குறிப்பாக சென்னையிலே ஒவ்வொரு நாளும் 500-500 மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு பாதிக்கப்பட்டு புதிய தொற்று நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றோடு இந்த 4-ஆம் ஊரடங்கு முடியும் என்று ஒரு நல்ல ஒரு முடிவுக்காக காத்திருக்கிற வேளையிலே புதிய பெந்தகோஸ் நமக்கு பிறக்கிறது. முழு தைரியத்துடன் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகிற தூய ஆவியார் நமக்கு நம் மீது இறங்கி வரட்டும், நம்முடைய குடும்பங்கள் மீது இறங்கி வரட்டும். தூய ஆவி தம்முடைய 7 கொடைகளான ஞானம், புரிதல், ஆலோசனை, வலிமை, அறிவு, பக்தி மற்றும் தெய்வ பயம் நம் மீது பொழிய இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இந்த கொடைகள் மூலமாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த பவுலடிகளார் தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, தயவு, நன்மை, விசுவாசம், மென்மை மற்றும் சுய கட்டுப்பாடு நம்மிலே மலர நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பாதவளே, நற்செய்தியை தன்னுடைய வாழ்வாலும் தேவைக்கேற்ப நேரத்திலே வார்த்தையை போதித்தும் அதன்படி வாழ்ந்து வந்த பிரான்சிஸ் அசிசியார் மீது ஒரு சில மக்கள் கோபம் கொண்டார்கள். இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார்கள், சிலுவையிலே ஏறி நடக்க வைத்தார்கள். பிரான்சிஸ் அசிசியார் சிலுவையில் ஏறி நடந்ததை பார்த்து மக்கள் எள்ளி நகையாடினர். ஆனால் நான் நடந்தது கல்வர்களின் சிலுவையின் மேல் மட்டும்தான், இயேசுவின் சிலுவையில் நடக்கவில்லை என்று பதிலளித்தார். எப்படி இந்த பதிலை சொல்ல முடிந்தது என்று கேட்டதற்கு தூய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று ஆற்றலோடு சொன்னாராம் பிரான்சிஸ் அசிசியார். அன்பானவளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். 30 வருடம் தன்னை தயாரித்து 3 வருடம் தன்னுடைய பகிரங்க பணியை நிறைவாக செய்து தனது மீட்பு பணியை வெற்றிகரமாக முடித்து தன் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க முன்வந்து உயிர்த்து உயிர்த்த 40-ஆம் நாள் வெண்ணேற்றம் அடைந்து உயிர்த்த 50-ஆம் நாள் ஏற்கனவே வாக்களித்தபடி பரிசுத்த ஆவியாரை அனுப்புகிறார். யூதர்கள் கொண்டாடிய 3 பெரும் விழாக்கள், பாஸ்கா திருவிழா, பெந்தகோஸ்தை திருவிழா, கூடார திருவிழா, இந்த 3 விழாக்களில் இந்த பெந்தகோஸ்தை திருவிழாவை ஒரு மிக முக்கியமான விழாவாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்தை என்னும் சொல்லுக்கு 50-ஆவது நாள் என்பது பொருள். இது அறுவடைக்காக நன்றி செலுத்தக்கூடிய யூத திருவிழா. இது முதன் கனிகளின் விழா. பாஸ்கா விழாவுக்கு பின் 50-ஆவது நாளிலே இது கொண்டாடப்பட்டது. நன்றி பெருக்கோடு கொண்டாடி இந்த நாளிலே இறைவன் தன்னுடைய ஆற்றலையும் கொடைகளையும் தந்து அப்போஸ்தலனை உறுதிப்படுத்தி திரு அவை நிறுவுகின்றார். இறைவன் தங்களோடு சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து திருச்சட்டத்தை அளித்த நாளின் ஆண்டு விழாவாகவும் இந்த பெந்தகோஸ்தை திருநாள் கொண்டாடப்பட்டது. தங்களை மக்களின் மக்களாக ஏற்படுத்திய நாளாகவும் அமைகிறது. இந்த நாளில்தான் தூய ஆவியார் இறங்கி வந்து ஒரு புதிய இனத்தை, அதாவது திரு அவையை ஏற்படுத்துகின்றார். பெந்தகோஸ்தை அப்படின்னா என்ன? பெந்தகோஸ்தை என்பது அடிப்படையில் யூதர்களின் திருவிழாவாகவே இருந்தது. கிரேக்க மொழியில் பெந்தகோஸ்து என்ற இந்த விழாவை எபிரேவ மொழியிலே ஷாவுத் என்று அழைக்கப்பட்டது. ஷாவுத் என்றால் வாரங்களின் என்பது பொருள். கிரேக்க மொழியிலே இதனுடைய அர்த்தம் 50-ஆவது நாள் என்பதாகும். யூதர்களின் வழக்கப்படி சொல்வதனால்
பாஸ்கா விழாவின் பின்பு வருகிற 50வது நாளே இந்த பெந்தகோஸ்தே பெருநாள். அப்படி என்றால் 50வது நாள், இந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கான அந்த காரணத்தை நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக இந்த 50வது நாளை அறுவடை திருவிழாவாக கொண்டாடினார்கள். தங்கள் விளைச்சலின் முதல் பயனை அல்லது முதல் கனியை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் திருவிழா, நன்றியோடு கொடுக்கக்கூடிய விழா. இரண்டாவதாக இந்த பெந்தகோஸ்தே விழாவை ஒரு யாத்திரை திருவிழாவாக கொண்டாடினார்கள். ஒவ்வொரு யூதானும் இந்த அறுவடை விழாவை கொண்டாட எருசலேம் ஆலயம் செல்ல வேண்டும் என்பது கட்டளை. இணைச்சட்ட புத்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே பல்வேறு இடங்களிலிருந்தே மக்கள் இந்த யாத்திரை செய்து இந்த விழாவுக்காக ஒன்று கூடினார்கள். நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள், விளைந்து நிற்கும் கதிரில் கதிரிவாளை முதலிலே வைத்த நாள் தொடங்கி 7 வாரங்களை கணக்கிடு, அதன்பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து. மேலும் இணைச்சட்ட புத்தகம் 16:10 வாசிக்கிறோம், இது வாரங்களின் திருவிழா, அதாவது 7 வாரங்கள், 7 வாரங்கள் என்று 7 வாரங்கள், 49. இந்த 49 நாட்கள் கடந்து 50வது நாளை கடவுளுக்கு நன்றியோடு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இது மிக முக்கியமானது. யூத பாரம்பரிய அடிப்படையிலே இது ஒரு நினைவு விழா. கடவுளால் இஸ்ரேல் மக்களுக்கான 10 கட்டளை சீனா மலையிலே கொடுக்கப்பட்ட நாளை நினைவு கூறக்கூடிய விழா. பெந்தகோஸ்து நாளாகிய இந்த 50வது நாளானது பாலைவனத்திலே அந்த சீனாய் மலையிலே கடவுளின் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதையும் நினைவூறக்கூடிய விழாவும் அறுவடை விழாவும் யாத்திரை விழாவுமாகும். இவ்வாறு இந்த ஒரே நாளுக்கான காரணங்கள் இயேசுவின் காலத்திலே யூதர்களிடம் இருந்தது. இந்த நாளில் யூதர்கள் எருசலேமில் ஒன்று கூடி தங்கள் அறுவடைகளை காணிக்கையாக்கும் அதே வேளை அந்த சீனாய் மலையிலே கடவுள் வந்து கட்டளை கொடுத்த அந்த நாளையும் நினைவூர்ந்து கொண்டாடுவார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்கிற பொழுது தூய ஆவியானவர் ஏன் இந்த நாளிலே அப்போஸ்தலர்கள் மேல் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள், திருத்தூத பணி புத்தகம் 2:3 நாம் வாசிக்க இருப்பது போல அவ்வாறு இறங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் தூய ஆவியானவர் நெருப்பு வடிவான நாவுகள் வடிவில் இறங்கினார்? இந்த பதில் ரொம்ப ரொம்ப இலகுவான பதில்தான். இந்த நாளில் யூதர்கள் எதை அடிப்படையில் நினைவுகூர்கிறார்கள் என்பதிலே மனதில் கொண்டு அந்த விடுதலை பயண புத்தகம் 19வது அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது கடவுள் சீனா மலையிலே கட்டளை கொடுப்பதற்கு எவ்வாறு வந்தார் என்பதை நான் வாசிக்கிற பொழுது நமக்கு புரியும். சீனாய் மலை முழுவதுமே புகைந்து கொண்டிருக்கிறது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வருகிறார். அதன் புகை தீச்சூழலிலிருந்து எழும் புகை போல தோன்றுகிறது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. விடுதலை பயண புத்தகம் 19:18 ஏன் தூய ஆவியார் நெருப்பு வடிவிலே வந்து இறங்கினார் என்பதற்கான அந்த விவிலிய அடிப்படையான அந்த பதிலை இங்கே நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு அந்த சீனா மலையிலே பெந்தகோஸ்தினாலே கட்டளைகளை கொடுக்க கடவுள் நெருப்பில் இறங்கி வந்தாரோ, அதே போலவே புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளை கொடுக்க பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் நெருப்பு வடிவான அந்த நாவுகளாக வந்து இறங்கினார். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளைப் போல அந்த கற்பலைகளை எழுதப்பட்ட கட்டளைகள் அல்லாமல் இங்கு தூய ஆவியானவர் தங்கும் இடமாக இதயத்தில் எழுப்பப்படும் கட்டளைகளை கொடுக்க நெருப்பு வடிவிலே வந்து இறங்குகின்றார். பெந்தகோஸ்து என்றால் என்ன என்று நாம் ஒரு சரியான புரிதலை கொண்டிருப்போம். அன்பாந்தவளே, நற்செய்தியை நான் புரட்டுகிற பொழுது ஆவியானவர் பல உருவத்திலே வந்திருந்தாலும் 6 உருவங்களை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக காற்று. யோவான் நற்செய்தி 3:8 நாம் வாசிக்கின்றோம், காற்று வீசுகிறது, எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது, காற்றின் அசைவை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் காற்றை நாம் பார்ப்பதும் இல்லை, அதே போலதான் ஆவியானவரால் நாம் இயக்கப்படுகிறோமே தவிர வேறு எதையுமே நம்மால் பார்க்க முடியாது. இதைத்தான் ஆவியினுடைய அருள்கூடையினுடைய முதன்நிலை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே காற்றிலிருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஆதியிலிருந்தே ஆவியானவர் தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். 2வதாக தண்ணீர். தொடக்கல் புத்தகம் 1:2 வாசிக்கின்றோம், அங்கு மண்ணுலகில் இருள் சூழ்ந்திருந்தது, எங்கு பார்த்தாலும் இருளாக இருந்தது, அந்த இருளுக்கு அடியிலே நீர் திரள் இருந்தது, அந்த நீர் திரளிலே ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார்னு பார்க்குறோம். தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று தண்ணீரை
உருவப்படுத்துவதை நாம் பார்க்கணும். மூன்றாவதாக நெருப்பு. மத்திய நற்செய்தி 3:11 நாம் வாசிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் மக்களை பார்த்து சொல்கிறார், நானோ உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன், அவர் வந்து உங்களுக்கு தூய ஆவி எனும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார். அங்கே நெருப்பை காட்டுகின்றார். காற்று, தண்ணீர், நெருப்பு ஆகியவற்றை காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். 4வதாக புறா. லூக்கா செய்தி 3:21 புறா வடிவிலே இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பொழுது அங்கே ஆவியானவர் எழுந்து வருகிறார். அப்போது அங்கே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது தந்தையினுடைய குரல் மேலே குரல் கொடுக்கிறார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மைண்டர், இவர் உருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆவியார் புறா வடிவிலே எழுந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். 5வதாக நாக்கு. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே மக்கள் எல்லோருமே கூடியிருக்கிறார்கள். எதற்காக என்றால் ஆவியாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியார் வருகிறார். ஒவ்வொருவர் தலையிலும் நாக்கு வடிவிலே நெருப்பாக காட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 6வதாக எண்ணெய். 1 சாமுவேல் 16:13 அங்கு சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் முன்னிலை நிறுத்தி அங்கு தாவீதுக்கு திருப்பொழிவு செய்தார். எண்ணெயால் திருப்பொழிவு செய்தார். அதை பெற்றுக்கொண்ட தாவீது கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்டவராக விளங்கினார். ஆகவே இந்த 6 வகையிலே தூய ஆவியானவர் உருவகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக 1வதாக 6 உருவகத்திலே நாம் ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்க்கும். 2வதாக ஆவியானவர் 4 பிறப்புகளை வரலாற்றில் நமக்கு கொடுக்கின்றார். 1வதாக படைப்பின் பிறப்பிலே இந்த உலகம் பிறந்த பொழுது ஆவியானவர் இருந்தார். படைப்பின் ஆரம்பத்திலே அவர் பிறப்பை பற்றி எடுத்துரைக்கின்றார். படைக்கும் பொழுதே பிறப்பு, இந்த உலகம் படைக்கப்பட போகும்போதே அவர் பிறந்தார் இருந்தார் என்பதை பார்க்கணும். தொடக்கநிலை புத்தகம் 1:1-2 இறைவார்த்தையை வாசிக்கிற பொழுது ஆவியார் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார், மண்ணுலகை எல்லாம் நிரப்பி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய படைப்பிலே ஆவியார் இருந்தார் என்று பார்க்கிறோம். 2வதாக விடுதலை பெண்ண புத்தகம் 19:9 இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிறப்பு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிறப்பு என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் கார்மேகத்திலே வந்தார், மக்களை சந்தித்தார், அங்கே அவர்களோடு பேசினார், குரல் கொடுத்தார். அதிலும் விடுதலை பயணம் 9:11-19 உள்ள இறைவாத்தியை வாசிக்கிற பொழுது இடி அடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது. அந்த நேரத்திலே ஆவியார் சத்தம் போட்டு பேசுகிறார், இவரே நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற குரல் கேட்கிறது. ஆகவே இஸ்ரேல் மக்களுடைய பிறப்பிலே அந்த புத்துணர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களுடைய பிறப்பிலே ஆவியானவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக இயேசுவின் பிறப்பிலே ஆவியானவர் இருந்தார். மத்திய நற்செய்தி 1:18-25 உள்ள இறைவாத்தியை வாசிக்கிற பொழுது யோசேப்பு சந்தேகப்பட்டார், தன்னுடைய மனைவி மரியா கருவுற்றிருப்பதை சந்தேகப்பட்டார், அவரை விலக்கிவிட முடிவு செய்தார். ஆனால் வானதூதர் வருகின்றார். அப்போது யோசேப்பை எழுந்திரு, உன்னுடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னவுடனே அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக கிறிஸ்துவுடைய பிறப்பிலே ஆவியானுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். 4வதாக என்று நாம் வாசிக்க கட்டது போல திருச்சபையின் பிறப்பிலே தூய ஆவியான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 50வது நாள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அங்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார், அவருடைய உள்ளங்களை ஆட்கொள்ள வருகிறார். இதைத்தான் திருத்தூதர்பணி புத்தகம் 2:11 உள்ள இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வரலாறு எல்லாம் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் எழுந்து வந்தார் என்று சொல்லப்படுறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக இன்று 1வதாக தூய ஆவியானுடைய 6 உருவங்களை நாம் சிந்தித்தோம். 2வதாக தூய ஆவியால் பிறக்கின்ற 4 பிறப்புகளை நாம் பார்த்தோம். மீண்டும் இது நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், இந்த தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் சிந்திப்போம். யோவான் செய்தி 16:13 நாம் வாசிக்கிற பொழுது அங்கு உலகத்தை படைத்தவர் மட்டுமல்ல, இந்த தூய ஆவியானவர் நம்மை உண்மை நோக்கி வழி நடத்துகிறார். உங்களையும் என்னையும் வழி நடத்துகிற அவர்தான். நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகின்றார், நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துகிறார். நமக்கெல்லாம் இந்த தூய ஆவியார்
வழிகாட்டியாக ஆகவே நம்மை வழிநடத்துகிற தூய ஆவி, நம்மை தேற்றுகிற தூய ஆவி, நம்மில் குடிகொள்கிற தூய ஆவி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக பார்க்கின்றோம் யோவான் செய்தி 16:8 அங்கு சரியானவற்றை புரிந்து கொள்ள ஆவியானவர் நம்மை தெளிவுபடுத்துகின்றார். எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியாது. ஒரு சில சமயங்களிலே சாத்தான் என்ன செய்வான், அது நல்லவனாக நடித்து காட்டுவான், நம்மை நம்ப வைத்து விடுவான். அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காக, அந்த சாத்தானின் வல்லமையை தோற்றுவிப்பதற்காக எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடியவர் இந்த தூய ஆவியானவர். மூன்றாவதாக பார்க்கின்றோம் கலாத்திருக்கிறது புத்தகம் 5:5 கிறிஸ்துவின் வல்லமையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வழிகாட்டுகிறார். அவருக்கு நீ செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க மறுத்தால் மறுத்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். 4வதாக பார்க்கிறோம் ரோமர்களுடைய புத்தகம் 8:6 பாவத்தின் இச்சைகளை பாவத்தின் கலாகணத்தை முழுமையாக முறியடிக்கின்றார். மனிதா, நீ உடைய வாழ்க்கையிலே மனம் போன போக்கில் நீ போகிற பொழுது உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தூய ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக புரிந்த பொல்விடிகளால் குழந்தைகளுடைய முதல் திருமுகத்திலே 18:18 இறைவாத்திலே நாம் வாசிக்கின்றோம் நம்மிலே குடியிருக்கிற கோவில் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்மிலே குடியிருக்கிறார், அவர் கற்களாலான கோவில் அல்ல. ஒரு ஆலயம் வேண்டும், அந்த ஆலயம் யார், நாம் தான் அந்த ஆலயம். எனவே ஆவியானவர் குடிகொள்ளுகிற அந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக பரிசுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆவியானவர் குடிகொள்கிற நம்முடைய இல்லத்தை நாம் பரிசுத்தமாக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவளே, இந்த நாளிலே நாம் மிக சிறப்பு அனுபவத்திலே 6 உருவங்களை நாம் பார்த்தோம். காற்று, தண்ணீர், நெருப்பு, எண்ணெய், தீனாக்கு, இந்த 6 உருவங்களை நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக 4 பிறப்புகளிலே, அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் இருந்தார். இரண்டாவதாக இஸ்ரேல் மக்களின் பிறப்பிலே ஆவியானவர் இருந்தார். 3வதாக இயேசுவின் பிறப்பிலே ஆவியானவர் இருந்தார். 4வதாக திருச்சபையின் பிறப்பிலே ஆவியானவர் இருந்தார் பார்க்குறோம். 3வதாக இந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்மை நோக்கி, நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகிறார். இந்த தூய ஆவியானவர் எது நல்லது எது கெட்டது என்று நம்மை தீர்மானித்து சரியான பாதையில் வழி நடத்துகிறார். இந்த தூய ஆவியானவர் நம்மை சரியான வழியிலே சரியான பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிற ஆலயம் என்பதை நாம் உணர இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறுதியாக பெந்தகோஸ்தே இந்த திருவிழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன, நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து தியானிப்போம். படைப்பின் தொடக்கத்திலே தொடக்க நூல் 1:2 குழப்பமும் உருவமற்ற நிலையும் இருந்தது, கடவுள் தம்முடைய ஆவியை அதன் மேல் ஊதி ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார். அதே போல்தான் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இயேசு தம் ஆவியை அவர்கள் மீது ஊதி அவர்களின் பயம், குழப்பம், அவமானம் ஆகியவற்றிலிருந்து அந்த சீடர்களை தைரியம் உள்ளவர்களாக மாற்றினார். அந்த அப்போஸ்தலர்கள் மேல் அறையிலே பூட்டப்பட்ட அந்த அறையிலே சுருண்டு கிடந்தது போலவே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கிட்டத்தட்ட இந்த 2 பூட்டப்பட்டு இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக ஊரடங்கு என்ற பெயரிலே சுருண்டு போய் நம்முடைய வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிறோம். இந்த அகில உலகமே குழப்பத்திலும் பதற்றத்திலும் இன்று இருக்கிறது. நம்முடைய செல்வம், நமது மருத்துவ முன்னேற்றம், நம்முடைய அறிவின் மீது அதிகமாக நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆவியின் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தோம். ஆன்மா, இறைவன், தூய ஆவி இவையெல்லாம் வேண்டாம் என்று நாம் நினைத்திருந்தோம். அன்பார்ந்தவர்களே, நமது செல்வம், நமது மருத்துவ முன்னேற்றம், நமது அறிவின் மீது அதிகமாக நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆவியின் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தோம். ஆன்மா, இறைவன், தூய ஆவி இவையெல்லாம் வேண்டாம் என்று நினைத்திருந்தோம். பணமே தெய்வம் என்றும் பொருளே உலகம் என்றும்
உலகை போதும் என்றும் முழுமையாக நம்பினோம். நமக்கு கடவுளின் விசுவாசம் இது தேவை. ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து காட்டுவோம். தூய ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய குடும்ப வாழ்வை, இந்த பூமியின் முகத்தை இனி நாளிலே புதுப்பிக்க விரும்புகிறார். எனவே அன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, இது இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பப்பட, ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த இந்த நாளில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், பணத்தை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆவியானுடைய உந்துதலுக்கு ஏற்ப, ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார். நமக்கு தேவையான அனைத்து நமக்கு சேர்த்து கொடுப்பார். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நாம் ஒவ்வொருவருமே ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்வோம். இந்த அருளுக்காக தொடர்ந்து இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன்.